Welcome to my channel. It's me Lalitha, Aditya's mom. Hope all are well. Inikku or sweet recipe da beetroot halwa. Idana eppadi paninaengiradha video full ah paarenga. Kadasila marakama subscribe pannidunga. Idhukku na rendu beetroot eduthiruken. Rendathiyum vandu thol eduthita adha grate panni vechikalam. Idhula nariya health benefits irukku. நிறைய ரெசிபிஸும் பண்ணலாம். என்னோட சேனல்ல வந்து ரெண்டு ரெசிபி போட்டிருக்கேன், பீட்ரூட் கட்லட், பீட்ரூட் பொரியல். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோஸும் போய் பார்க்கலாம். நீங்கள் இது வந்து நான் ரீசெண்டாக அமேசானில் வாங்கினேன் விசில். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் கேஸ் ஸ்டவ்வுக்கும் சேர்த்து ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பாட்டம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்குது. இது கிளாஸ் லிட்டு. நான் ரொம்ப நாளாக கிளாஸ் லிட்டில் ஒரு பாத்திரம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் அந்த 1/2 ஸ்பூன் நெய் எடுத்துட்டுருக்கேன், அது ஹீட் ஆகட்டும். அதில் நம்ம கிரேட் பண்ணி வச்சேன் பீட்ரூட்டை போட்டு கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட்டில் வந்து நிறைய பேர் ஜூஸ்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. ஆனால் டெய்லி எடுத்துக்கிறத விட வீக்லி ஒன்ஸ், 10 டேஸ் ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லா வதங்கிடுச்சு, அந்த பச்சை வாசனை கம்மியாக எடுத்து அடுத்து இதை வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு நான் 2 கப்பு திக் மில்க் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சி திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதில் விட்டு கலந்து வேக விடணும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும் பீட்ரூட். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் அல்வா ஸ்வீட் பண்ணணும்னு நினைக்கும் போது டக்குன்னு இதை துருவிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப பெரிய ப்ராசஸிங் ஒர்க்லாம் கிடையாது இதுக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வந்து நான் ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் சீட்ஸ் தான் போட்டேன், பவுடர் பண்ணலை. இதை கலந்து இதை ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 7 to 8 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். அடுத்தது ஸ்வீட்னஸ்க்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 2.5 கப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கம்மியாக வேணுங்கிறவங்க ஒரு 2 கப்ஸோடு நிறுத்திக்கலாம். ஆனால் 2.5 கப்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கரெக்டாக இருந்தது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காமல். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது. சர்க்கரை போட்டோன்னு கொஞ்சம் இலகிடும், அது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அது திக்காகும், அந்த அல்வா பதத்துக்கு வரும். இப்போ இது கூட கொஞ்சம் கசகசாவும் நான் 2 ஸ்பூன் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், நல்லாயிருக்கும், ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இதோடு கூட கொஞ்சம் நட்ஸு, பாதாம், முந்திரி இதையும் நெய்யில் கொஞ்சமாக வறுத்துட்டு அதையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது முதல்ல வந்து கரண்டியில் வந்து அப்படியே ஒட்டாமல் வரும், கொஞ்சம் போக போக கலரி விட விட அது கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் அந்த அல்வா பதம். அப்போ அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடும். இந்த அல்வா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோடய சப்போர்ட் எல்லாருக்கும் உண்டு. இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகும், அப்படியே அல்வா பதத்துக்கு வந்துடும். பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு தோணுது இல்லையா? செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் அந்த கரண்டியில் ஒட்டிட்டு வருது, இது வந்து கரெக்டான பதம். இதை வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், 2-3 டேஸ் வச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். Thanks for watching my video. See you again in my next video. Take care.